அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் நெல் அறுவடை இயந்திரம் நம்மகிட்ட இருக்குது. நெல் அறுவடை இயந்திரம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து என்னென்ன பயிர்கள்லாம் நம்ம பயிரலாம். பொதுவாக வந்து நெல் அறுவடை இயந்திரம்ங்கிறப்ப கண்டிப்பாக நெல் போடுறோம். இது இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் அறுவடை செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட பச்சை பயிரை அறுவடை செய்யலாம். இப்போ MH 421 அப்படிங்கிற ரகம் இருக்குங்க, அது 60 நாளில் விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகம். அதை பயன்படுத்தி ஒரே டைமில் பச்சை பயிரை நீங்கள் அறுவடை செய்யலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதிகமான பரப்பளவில் உங்களால் பச்சை பயிர் போட முடியும், அது செய்யலாம், அது பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சிறுதானியங்கள், சிறுதானியங்களில் முக்கியமாக வந்து வரகு, சாமை, குதிரைவாளி, ராகி, இதெல்லாம் நம்ம அறுவடை செய்யலாம். எப்படி அப்படின்னா, பொதுவாக நம்ம சின்ன இடத்துல பயிரிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு சமமான இடத்துல 1 ஏக்கர்லேருந்து 1 ஏக்கர் அல்லது அதுக்கு கூட உள்ள பரப்பில் நம்ம பண்ணுறப்ப நம்மளால் அறுவடை செய்ய முடியும் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி. இது இல்லாத சோளத்தட்டை வெட்டும் கருவி அப்படின்னு ஒரு கருவி இருக்குங்க. இப்போ சோளத்தட்டையை நம்ம வெள்ளை சோளமோ சிவப்பு சோளமோ டிராக்டருக்கு முன்னாடி ஓடக்கூடிய முதலை பல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட்டரில் நம்ம வெட்டுறோங்க. இப்போ அது வெட்டுறப்ப எதெல்லாம் வெட்டலாம் அப்படின்னு சொன்னால், நெருக்கமாக நடவு செய்யப்பட்ட அல்லது முறையாக நடவு செய்யப்பட்ட சோளத்தை வெட்டலாம், கம்பு வெட்டலாம், அதே மாதிரி நம்மளோட சிறுதானியங்களை வரகு, சாமை, குதிரைவாளி, திணை, இதை வெட்டலாம். அதற்கான கருவிகள் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குங்க. இப்போ நமக்கு அறுவடைக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு எங்கெல்லாம் பயிர் பண்ணாமல் நம்ம இருக்கிறோமோ அதை தவிர்த்து முன்கூட்டியே அந்த பயிர் அந்த மிஷின் எங்கே கிடைக்குது, பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அந்த இயந்திரங்களை பயன்படுத்துறது நல்லது. ஒன்று இது இல்லாமல் நம்மளுடைய மல்டி கிராப் த்ராஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான பயிர்களையும் தட்டைகள்லேருந்து விதைகளை பிரிக்கக்கூடிய கருவி, மக்காச்சோளத்தில் ஆரம்பித்து நம்ம கையில் பிடுங்கக்கூடிய உளுந்து, பச்சை பயிறு, கடலை போன்ற அனைத்து வகை பயிர்களையும், எண்ணெய் வித்து பயிர் வகை பயிர்களையும் அடிக்கக்கூடிய வகையிலான மல்டி கிராப் த்ராஷஸ் வந்து எல்லா பகுதியிலும் இருக்குது. யார்கிட்ட யார் யார்ட்டெல்லாம் இருக்குது? வேளாண்மை பொறியியல் துறையில் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது வந்து வாடகை மையங்கள், தனியாருக்கு வாடகை மையங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க, இந்த வாடகை மையங்களில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அரசு அமைப்புகளில் இருக்கிறதுல குறைந்த விலையில் அது கொடுக்குறாங்க. தனியார்கிட்ட 1800 ரூபானா இங்கே 1200 ரூபாய்க்கு கிடைக்கிற இதெல்லாம் வழி இருக்குங்க. அப்போ இதை பயன்படுத்தி அறுவடை செஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, முன்கூட்டி திட்டமிடுதல். அந்த திட்டமிடுதல்ங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ போட போகிறேன், இப்போ திணை குதிரை சாமை அதாவது திணை வரகு பனிவரகு நம்ம போடக்கூடிய காலம் அப்படின்னா, இதை நான் எவ்வளவு இடம் போடணும் அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு அறுவடைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, மிஷின் எங்கே இருக்குது, அவங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, இப்போ அரசாங்கத்தில் எவ்வளோ இருக்குது, அந்த அரசாங்கத்தில் இருக்கிறத நான் எனக்கு அந்த டைமில் கிடைக்குமா, இதெல்லாம் முன்கூட்டியே பக்கத்தில் இருக்குதா வருவாங்களா அப்படிங்கிறத திட்டமிட்டு அதோட பரப்பளவை அதிகப்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு விவசாயி அந்த பச்சை பயிரில் MH 421 ரகத்தை எல்லோரும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் போடுற இடத்துல அவர் 20 ஏக்கர் போடுறாரு. எதை நம்பி போடுறாரு? நெல் அறுவடை இயந்திரத்தை நம்பி போடுறாரு. எடுத்தார், 60வது நாளில் அறுவடை செஞ்சாங்க, 1 ஏக்கருக்கு 32000 ரூபாய் லாபம். அப்படி செய்ய முடிஞ்சதுன்னா அதில் என்ன அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த மிஷின் எங்கே கிடைக்குங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சதுனால உழுகிறது, விதைக்கிறது, அறுவடை செய்கிறது எல்லா விஷயத்துக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தினதுனால குறைந்த நேரத்தில் அதிகமான பரப்பளவு அவரால் சாகுபடி செய்ய முடிஞ்சு. பாருங்கள், இது மாதிரியான செய்திகளை நம்ம தொடர்ந்து பயிருவோம். நன்றிங்க.